ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு வாழைக்காய் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி வந்து வாழைக்காவை வந்து இந்த ஷேப்பில் தான் வந்து வெட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ரெண்டு வாழைக்காய் வெட்டிட்டேன். உங்களுக்கு ஒரு வாழைக்காவை வந்து எப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து நடுவில் காஸ் போட்டுட்டு நீங்கள் வெட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காமல் இல்லாமல் வெட்டி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லா வாழைக்காவையும் வந்து வெட்டி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் மூணு வாழைக்காய் வந்து இங்கே வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் 65 பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு சின்ன பீஸ் லெமன் அண்ட் உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 1 டீஸ்பூன். அண்ட் இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் வாழைக்காவை போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வந்து ஒரு ஒரு பேட்சாக போட்டு வாழைக்காவை வந்து பொறிச்சு எடுத்துக்குவோம். ஸோ இது வந்து கர்ட் ரைஸ் அண்ட் சாம்பார் சாதத்துக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள்.